இஸ்ரேல் ஹமாஸ் போரை பொறுத்தளவில் முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் ஏற்பட்டிருக்கு. இஸ்ரேலிய படைகள் காசா ஸ்ட்ரிப்பை ரெண்டாக உடைச்சிருக்காங்க. நார்த் காசா, சவுத் காசான்னு காசா ஸ்ட்ரிப்பை அவங்க ரெண்டு பாகங்களாக ஸ்பிளிட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இஸ்ரேலிய படைகள் காசா சிட்டியையும் பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக அவங்க சுற்றி உடைச்சிட்டாங்க. அந்த பகுதியை இப்போ முற்றுகையிட்டு இருக்காங்க. அடுத்தது ஃபியூச்சரில் சீக்கிரமாக காசா சிட்டிக்குள்ளே இஸ்ரேலிய படைகள் என்டர் ஆகிடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்பப்படுது. இப்போ இஸ்ரேலிய படைகள் காசா ஸ்ட்ரிப்புக்குள்ளே மட்டும் என்டர் ஆகிறாங்கன்னா இந்த போர் அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது அப்படின்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா காசா சிட்டியை பொறுத்தளவில் ஹமாஸ் போராளிகளும் அங்கே இருக்காங்க, பொதுமக்களும் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. ஸோ காசா சிட்டிக்குள்ளே சண்டை போடுறதுன்றது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. பொதுமக்களும் நிறைய பேர் இறக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அதே மாதிரி ஹமாஸுக்கும் இஸ்ரேலிய படைகளுக்கும் பெரிய இழப்புகள் இருக்கும். ஏன்னா இப்போ காசா சிட்டி அது ஒரு நகரம், நகரத்துக்குள்ள சண்டை போடுறதுன்றது கடினமான ஒரு காரியம். ரெண்டு சைட்லையும் நிறைய இழப்புகள் இருக்கும். ஸோ இப்போ போர் பார்த்தோம்னா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு, அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம இஸ்ரேலோட மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். இஸ்ரேலை பொறுத்தளவில் அக்டோபர் 27 அவங்களோட கிரவுண்ட் ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இஸ்ரேலிய படைகள் காசா ஸ்ட்ரிப்புக்குள்ளே என்டர் ஆகிறாங்க. ஸோ இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா காசா நார்த் வெஸ்ட் சைடையும் நார்த் ஈஸ்ட் சைடையும் அட்டாக் பண்றாங்க. அங்கிருந்து அவங்களோட தாக்குதல்களை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காசாவோட ஈஸ்ட் சைடுல இருந்தும் ஒரு பெரிய தாக்குதலை தொடுக்கிறாங்க. ஸோ இந்த காசா ஸ்ட்ரிப்போட ஈஸ்ட் சைடுல இருந்து அட்டாக் பண்றாங்க இல்லையா, இந்த படைகள் தான் காசாவை ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணுறாங்க. காசாவோட வெஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய மெடிட்டரேனியன் சீ வரைக்கும் அவங்க போய் சேர்றாங்க. ஸோ இந்த படைகள் பார்த்தோன்னா இப்போ காசா ஸ்ட்ரிப்பை நார்த் காசா, சவுத் காசான்னு ரெண்டாக உடைச்சிட்றாங்க. அடுத்து இஸ்ரேலிய படைகள் காசா ஸ்ட்ரிப்போட நார்த் சைட்லேருந்தும் வேகமாக முன்னேறி வராங்க. இப்போ அவங்க காசா சிட்டியை கம்ப்ளீட்டாக சுற்றி வளைச்சிட்டாங்க. ஸோ இப்போ காசா சிட்டியை பொறுத்தளவில் இஸ்ரேலிய படைகளால் கம்ப்ளீட்டாக சுற்றி வளைக்கப்பட்டிருக்கு. இஸ்ரேலிய படைகள் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா ஹமாஸுக்கு சவுத் காசாவோட இருந்த அந்த தொடர்பு இருக்கு இல்லையா, அதை நாங்கள் கம்ப்ளீட்டாக துண்டிச்சிட்டோம். ஸோ ஹமாஸால் தப்பிச்சு போக முடியாது அப்படின்ற மாதிரி இஸ்ரேலிய படைகள் சொல்கிறாங்க. இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் காசா ஸ்ட்ரிப்புக்கு கீழே நிறைய அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஹமாஸ் நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்கனால நார்த் காசாவிலேருந்து சவுத் காசாவுக்கு அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ் வழியாக கண்டிப்பாக போக முடியும். ஸோ இஸ்ரேலோட இந்த ஆர்கியூமெண்ட்டில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியல. இப்போ இஸ்ரேலிய படைகளை பொறுத்தளவில் அவங்களோட முக்கியமான வேலையே அவங்க காசா ஸ்ட்ரிப்புக்குள்ளே என்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கும். நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தது போல காசா ஸ்ட்ரிப் ஒரு நகரம், நகரத்துக்குள்ளே சண்டை போடுறது கடினமான ஒரு காரியம். அர்பன் வார்ஃபேர் எப்பவுமே கஷ்டமான ஒரு காரியம். குறிப்பாக காசா ஸ்ட்ரிப்பை பொறுத்தளவில் சின்ன சின்ன தெருக்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. காசா சிட்டியில் ரொம்ப நேரோவான சின்ன தெருக்கள் தான் இருக்கும். ஸோ அங்கே சண்டை போடும்போது ரெண்டு படைகளும் ரொம்ப க்ளோஸாக இருந்து சண்டை போட வேண்டியது இருக்கும். க்ளோஸ் காம்பாக்ட் ஃபைட்டிங் பார்த்தோம் நிறைய நடக்கும். சோ அந்த மாதிரியான ஒரு சூழல்ல ரெண்டு சைடுக்கும் ஏகப்பட்ட இழப்புகள் ஏற்படும். குறிப்பா செகண்ட் வேர்ல்ட் வார்ல பேட்டில் ஆஃப் ஸ்டாலின்கிராட்ல ரஷ்யர்களும் ஜெர்மன்ஸும் பார்த்தோம்னா ஒவ்வொரு தெருக்கும் சண்டை போடுவாங்க, ஒவ்வொரு வீடை கேப்சர் பண்றதுக்கும் அவங்க சண்டை போடுவாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் காசா சிட்டிலையும் இருக்கும். அது ஒரு நகரமா இருக்கிறதால ஹமாஸுக்கு அங்க உள்ள சண்டை போடுறது ஈஸி, அதே மாதிரி இஸ்ரேலிய படைகளுக்கு உள்ள முன்னேறி போறது கஷ்டம். சோ கடுமையான ஃபைட்டிங் நடக்கும். அதுக்கப்புறம் இஸ்ரேலிய படைகளுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சேலஞ்ச் என்னன்னா இஸ்ரேலிய படைகள் ஒட்டுமொத்த நார்த் காசாவையும் அவங்க கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்ததுக்கப்புறம், காசா சிட்டியையும் அவங்க கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்ததுக்கப்புறம், அவங்க கட்டுப்பாட்டில் இருக்க பகுதி இருக்கு இல்லையா அதுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஹமாஸோட டனல் நெட்வொர்க்ஸை அவங்க டிஸ்ட்ராய் பண்ணணும். ஒவ்வொரு டனலாக கண்டுபிடிச்சி அந்த டனல்ஸ் எல்லாம் அவங்க டிஸ்ட்ராய் பண்ணணும். அந்த விஷயம் பண்ணும்போது தான் அவங்களால ஹமாஸை கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ண முடியும். ஸோ இஸ்ரேலை பொறுத்தளவில் இது வேகமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, கொஞ்சம் டைம் எடுத்து தான் அவங்களால இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியும். அடுத்து நம்ம பேசுறதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமும் இருக்கு. ரீசெண்டாக இன்னொரு முக்கியமான டெவலப்மெண்ட்டும் ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்போ இஸ்ரேலிய படைகள் அக்டோபர் 27 அவங்களோட கிரவுண்ட் இன்வேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களோட கிரவுண்ட் இன்வேஷன் அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே எல்லாரும் கேட்ட கேள்வி என்னன்னா, இஸ்ரேலிய படைகள் உள்ளே போகிறாங்க, ஹமாஸை நாங்கள் வீழ்த்த போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் ஃபியூச்சரில் ஹமாஸை வீழ்த்துறீங்கன்னே வச்சுப்போம், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒட்டுமொத்த காசு
காசா ஸ்ட்ரிப்பையும் உங்கள் கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வர போகிறீங்களா, என்ன பண்ணுற பிளானில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்லேருந்தே நிறையா கேள்விகள் இஸ்ரேலை நோக்கி எழுப்பப்பட்டது. இப்போ அதுக்கான பதில், இந்த கேள்விகளுக்கான பதில் ஓரளவுக்கு வந்த மாதிரி தான் தெரியுது. பெஞ்சமின் நெட்டன்யாகு இப்போ ரீசெண்டாக என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரேல் வில் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த ஓவரால் செக்யூரிட்டி ஆஃப் காசா அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ தெளிவாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்ற விஷயம் நமக்கு புரியல, பட் காசாவோட செக்யூரிட்டிக்கான முழு பொறுப்பை நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி பெஞ்சமின் நெட்டன்யாகு சொல்கிறார். ஸோ இவர் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஹமாஸை இஸ்ரேலிய படைகள் வீழ்த்தினாலும் அதுக்கப்புறம் இஸ்ரேலிய படைகள் காசா ஸ்ட்ரிப்பை விட்டு வெளியேற மாட்டாங்க, காசா ஸ்ட்ரிப்புக்குள்ளே தான் அவங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு. அதே போல இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேலண்ட் என்ன சொல்றாருன்னா, there will be no security threat to Israel from Gaza and Israel will retain complete freedom of action to respond to any situation in the Gaza strip that poses any kind of threat அப்படிங்கற மாதிரி சொல்றாரு. சோ இவர் சொல்றதை வச்சு பாக்கும்போது இஸ்ரேலுக்கு காசால இருந்து எந்த செக்யூரிட்டி அச்சுறுத்தலும் வராது. அதுக்கான காரணம் என்னன்னா, இஸ்ரேலிய படைகள் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா குயிக்காக ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான பொசிஷனில் தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ இவர் சொல்கிற இந்த விஷயத்தை வச்சு பார்க்கும்போதும் இஸ்ரேலிய படைகள் காசா ஸ்ட்ரிப்லேருந்து வெளியேறக்கூடிய உத்தேசத்தில் இருக்கிற மாதிரி தெரில. காசா ஸ்ட்ரிப்லேயே நீண்ட காலம் இருக்கக்கூடிய ஒரு பிளானோட தான் இஸ்ரேலியர்கள் இருக்கிற மாதிரி தெரியுது. இது ஏன் முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்னு சொல்கிறேன்னா, 2005 இஸ்ரேலியர்கள் காசா ஸ்ட்ரிப்லேருந்து வெளியேறுறாங்க, அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக காசா ஸ்ட்ரிப் ஹமாஸோட கண்ட்ரோலுக்கு போகுது. இப்போ திரும்பவும் இஸ்ரேலியர்கள் காசா ஸ்ட்ரிப்புக்குள்ளே போகிறாங்க. ஸோ திரும்பவும் காசா ஸ்ட்ரிப்பை முன்ன போலேயே நம்ம கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி இஸ்ரேலியர்கள் யோசிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இது போக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நடக்கக்கூடிய இந்த டெவலப்மெண்ட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஹமாஸை எப்படியாவது முடிச்சு கட்டிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக US செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆண்டனி பிளிங்கன் பார்த்தோன்னா, போன வாரம் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களெல்லாம் போய் சந்திக்கிறாரு. ஃபர்ஸ்ட் அவர் வெள்ளிக்கிழமை இஸ்ரேலை விசிட் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் சாட்டர்டே ஜோர்டனை விசிட் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் வெஸ்ட் பேங்கை விசிட் பண்ணுறாரு, அங்கே பாலஸ்டைனோட பிரசிடண்ட்டையும் மீட் பண்ணுறாரு, அப்பாஸையும் அவர் சந்திக்கிறாரு, அதுக்கப்புறம் ஈராக் டர்க்கி எல்லாம் அவர் விசிட் பண்ணுறாரு. ஸோ இப்போ ஆண்டனி பிளிங்கன் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய இந்த நாடுகளெல்லாம் விசிட் பண்ணுறாருன்னா அதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்குது. முதல் காரணம் என்னென்னா, மிடில் ஈஸ்டில் பெரிய லெவலில் எந்த குழப்பமும் ஏற்பட்டுறக்கூடாது, இன்ஸ்டெபிலிட்டி கிரியேட் ஆகிடக்கூடாது அப்படின்ற மாதிரி அமெரிக்கன்ஸ் யோசிக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய இந்த மோதல் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தோன்னா அவங்களோட அரசாங்கங்கள் மேலே நிறைய அழுத்தங்களை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பிளிங்கினோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் எதுவும் செஞ்சிடக்கூடாது, இஸ்ரேலுக்கு எதிரான வேலைகளில் ஈடுபட்டுறக்கூடாது, குறிப்பாக ஈரான் உள்ள புகுந்துடக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்காக ஆண்டனி பிளிங்கன் நிறைய காரியங்களை அங்கே பண்ணிட்டு இருக்காரு. அது போக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இஸ்ரேலியர்கள் ஹமாஸை வீழ்த்தினதுக்கு அப்புறம் காசா ஸ்ட்ரிப்பில் ஒரு வெற்றிடம் ஏற்படும். ஹமாஸை நீங்கள் எலிமினேட் பண்ணீங்கன்னா ஹமாஸ் இருந்த இடத்துல வேற யாரையாவது வச்சு ரிப்ளேஸ் பண்ணும், இல்லைன்னா அங்கே ஒரு வேக்யூம் கிரியேட் ஆகும், ஒரு வெற்றிடம் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ ஹமாஸுக்கு பதிலான ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் அங்கே உள்ள கொண்டு வரணும்னா அதுக்கும் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளோட சப்போர்ட் வேணும். ஸோ இப்போ சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆண்டனி பிளிங்கன் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய நிறைய நாடுகளை விசிட் பண்ணுறாருன்னா அதுக்கான முக்கியமான ஒரு காரணமே காசா ஸ்ட்ரிப்பில் ஹமாஸை வீழ்த்தினதுக்கப்புறம் அவங்களுக்கு பதிலான ரிப்ளேஸ்மெண்ட் யார் அப்படின்ற அந்த கேள்வியையும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் அவர் இந்த மாதிரி முக்கியமான தலைவர்களெல்லாம் விசிட் பண்ணுறார் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி ஹமாஸை கம்ப்ளீட்டாக முடிச்சு கட்டணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியல. ஏன்னா ஹமாஸும் நல்லா டஃப்பாக ஃபைட் பண்ண போகிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தது போல ஏறக்குறைய 20 பார்த்தோம்னா இந்த மோதலுக்காக ஹமாஸ் தயாராகிட்டு இருந்திருக்காங்க, அண்டர் கிரவுண்டில் ஏகப்பட்ட டனல்ஸை கட்டி வச்சிருக்காங்க. ஸோ இஸ்ரேலும் அமெரிக்காவும் எதிர்பார்க்கறது போல ஹமாஸை ஈஸியாக வீழ்த்த முடியுமான்னு தெரியல. பட் எனிவே அமெரிக்காவோட இஸ்ரேலோட நோக்கம் என்னவா இருக்குன்னா ஹமாஸை கம்ப்ளீட்டாக முடிச்சு கட்டணும் அப்படின்றது தான். ஸோ ஃபியூச்சரில் என்ன நடக்கும் அப்படின்ற விஷயங்களை பார்ப்போம். இந்த இஷ்யூவை ஒட்டி உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக அதையும் ஷேர் பண்ணுங்கள், சேனலையும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.